சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தம்ப்னெயில் எப்படி உருவாக்குதுன்னு அப்படி பார்க்க போகிறோம். தம்ப்னெயில் எப்படி உருவாக்குதுன்னு நான் ஈஸியாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ப்ளே ஸ்டோரில் போயிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிக்சல் லேப்னு அடிங்க. பிக்சல் லேப் நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். மார்க் பண்ணி கட்டுறேன் பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்போ அந்த வீடியோக்குள்ளே போகணும், நாங்கள் ஆப்பில் போகலாம் வாங்க. அந்த ஆப்பில் போனோன்னா இந்த நான் காட்டு ஏரோ மார்க்கை பார்த்துட்டு அந்த ஏரோ மார்க்கிட்ட நீங்கள் டச் பண்ணுங்கள். ஓகே, இந்த மூணு புள்ளி இருக்குங்களா, அந்த இடத்த டச் பண்ணுவோம். டச் பண்ணிட்டு இதில் வந்து இமேஜ் சைஸ்ன்னு இருக்கிறப்பாங்க. இமேஜ் சைஸ் வந்து நான் டச் பண்ணும்போது அதில் என்னென்ன நீங்கள் பேனர் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, அல்லது இந்த 1650x720 அதை டச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் யூடியூப் தம்ப்னெயிலுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் யூடியூப் தம்ப்னெயில் அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நான் பொறுமையாக தாங்க சொல்கிறேன், நீங்களே இப்போ பாஸ் பண்ணிவிட்டு போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதையும் பொறுமையாக செஞ்சு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் செய்கிற மாதிரியே வருதா இல்லையா அப்படின்னு தெளிவாக செஞ்சு பார்க்கணும். சரி வாங்க. அதுக்கப்புறம் கீழே மூணு வட்ட வட்டமாக கொடுத்துருக்கோம். ஏற மரத்தில் என்ன ஏதாச்சும் போட்டுக்கணும். அந்த மூணு வட்டத்தையும் நீங்கள் டச் பண்ணி பார்த்தா அதில் வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்னா ரொம்ப கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை டச் பண்ணிக்கணும். அதை டச் பண்ண உடனே இப்போது வந்து பேக்ரவுண்ட் வந்து பெருசாக தான் இருக்குது. நான் பழையபடி சொன்ன மாதிரி அந்த மூணு கிளிக் மூளை இன்டரில் இருக்குதுல அந்த கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் தம்ப்னெயில் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்போ தான் யூடியூப் தம்ப்னெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போய் வந்து கரெக்டாக வந்து செட் இருக்கும். ஃபீச்சர்ஸ் பண்ணிக்கணும், யூடியூப் தம்ப்னெயில் அப்படின்னு செட் பண்ணிக்கணும். ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சா, இப்போ பக்கத்தில் உள்ள ஏசி போயிருக்கணும். இந்தலாம் பார்த்துக்கோங்க. ஏக்கு போயிட்டு அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணலாம், என்னென்ன டைப் பண்ணலாம், என்னென்ன இது அப்படின்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பென்சிலை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணால் அது நேரம் நம்ம என்ன எழுதணுமோ அதுக்கு கொண்டு போயிடும். இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் இமேஜ் சைஸு எல்லாமே இருக்குங்க. கலரு எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு இதுக்கு பெண்டிங்காக வேணுமா, எப்படி எழுத்து, என்ன எதுன்னு எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்தாவே இதை கற்றுக்கலாம். நான் சொன்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறத விட நீங்கள் பார்த்தாவே இதில் புரிஞ்சுக்கலாங்க. கலர் நீங்களே ஒவ்வொன்றா கற்றுக்கணும். ஒவ்வொன்றா கற்றுக்கிற சீக்கிரம் பழக முடியும். ஒவ்வொன்றும் தெரியாமல் எல்லாருமே தெரியாதுதான். ஒரு யார்கிட்டயாச்சும் ஒரு ஆள்கிட்ட கேட்டு அப்படி தான் கற்றுக்கணும். அதனால் நீங்களே அதை நோண்டி தவிர்த்துப்போம். நோண்டி தவிர்த்தவர எல்லாத்தையும் பண்ணி அப்புறம் சரியாக கற்றுக்கோங்க. இதில் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் எவ்வளோ இது நீங்கள் கிளிக் பண்ணால் அது எப்படி எழுத்து வரும்னு சொல்லிட்டு மேலே அந்த ப்ளூ கலரில் காட்டுங்க. ஏரோ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துல பார்க்குறோம். நீங்கள் என்ன இதுன்னா அந்த ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஓகே பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை டச் பண்ணியிருப்பேன். அதுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் அது கொடுக்கலன்னு சொல்லிட்டு வேறு எதுக்கு கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அதேவே நான் இங்கே வச்சுக்கலாம். யூஸ் வச்சுட்டோம்னா அதுக்கடுத்து ஸ்டைலு பெண்டிங்காக வரணுமா, இல்லை எழுத்து கீழே கோடு வரணுமா, என்ன வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. பேக்ரவுண்ட் கலர் அந்த எழுத்துக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலருக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இதில் ரொம்ப ஆப்ஷன் இருக்குங்க, நிறைய எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அதை கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நான் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒவ்வொன்றா நீங்களும்
மெதுமெதுவாக கற்றுக்கும்போது நம்ம பிரச்சனை ஷேடு வேணும் ஹெல்த்துக்குள்ளே வரும் பேக்ரவுண்ட் ஷேடோ எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம பொறுமையாக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இமேஜுக்கு எப்படி போகிறோன்னு சொல்லிக்கலாம் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு அடுத்த பட்டன் வாங்கிக்கிட்டு இமேஜுக்கு நம்ம ஸ்டேட்டாக கூட்டு போகிறோம். அது கேலரிக்கு போயிருக்கோம், கேலரிக்கு போய்ட்டு அந்த ஃபோட்டோவை டச் பண்ணாவே அதை வந்துடுங்க. இது ஒரு ஃபோட்டோ டச் பண்ணுறோம் பாருங்கள். இது ரொட்டேட் பண்ணிக்கிறோம், நேர் நம்ம ரொட்டேட் உங்களுக்கு எப்படி ரொட்டேட் பண்ணணும் பண்ணிக்கணும். அதை இது பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணால் அது மூவ் ஆயிரும். மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அந்த ப்ளஸ் குறி மேலே ப்ளஸ் குறிக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க, அதை டச் பண்ணால் சேவ் டு கேலரின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னா இது என்ன ஸ்ட்ரெயிட்டாக போய் இமேஜ்லேயே சேவ் ஆகிருங்க, கேலரிலேயே சேவ் ஆகிருங்க. நீங்கள் கேலரிலேயே போய் பார்த்துக்கலாம். வாங்க கேலரிக்கு போய் பார்ப்போம். இப்போ என் கேலரி டச் பண்ணுறேன்னா அதில் வந்து நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணது வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி தாங்க ஒவ்வொன்றும் நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த தம்ப்நெயிலில் வந்து நீங்கள் தமிழில் அடிக்கணும்னா தமிழ்லையும் டைப் பண்ணலாங்க. ஆனால் நார்மலாக ஒரு சில இதுலலாம் இருக்காதுங்க தமிழில் அடிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த ஆப் என்னன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ்லேயும் தம்ப்நெயில் உருவாக்கலாம். நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதை பார்க்குறத விட நம்ம தம்ப்நெயிலில் பார்த்து தாங்க ரொம்ப பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்ப்பாங்க. நீங்கள் இந்த ஏரோ மார்க் காட்டுறோம் பாருங்கள், அதான் தமிழ் இங்கிலீஷ்லேயும் எப்படி வேணாலும் டைப் பண்ண உதவுது. நம்ம வீடியோ பார்த்து வரவங்க தாங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தம்ப்நெயில் அழகாகவும் நீட்டாகவும் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதாங்க சொல்ல வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக தம்ப்நெயில் ரெடி பண்ணி செட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ பார்ப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல்